ஹாய் அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு குமரி பெயிண்ட் சேனல். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சாய்பாபா கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கேன் மக்களே. சாய்பாபா கோயிலுக்கு நான் இப்போ ரீச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மலை, அதுக்கப்புறம் வந்து நேச்சுரலான ஒரு காற்று, அப்புறம் வயல்வெளிகள் நிறைந்த ஒரு இடம் ஓகேங்களா. இதுதான் வந்து சாய்பாபாவோட கோயில் ஓகேங்களா. இதுக்கு இப்போ தான் நான் வந்து நடந்து போயிட்டுருக்கேன், கொஞ்சம் தூரம் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம் ஓகேங்களா. இதுதான் சாய்பாபா கோயில் பாருங்கள். இது வந்து நம்ம சைடில் வந்து நம்ம வந்து வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்திருப்போம் ஓகேங்களா. அந்த சைட் ஃபோட்டோ பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் ஓகேங்களா, சாய்பாபா கோயிலோட என்ட்ரன்ஸ் ஓகேங்களா. அண்டு இது வந்து நான் படிக்கும் மேலே ஏறிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு கோபுரம் ஓகேங்களா. இந்த கோபுரத்தை தான் வீடியோ எடுத்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சாய்பாபா கோயில் உள்ளே ஓகேங்களா. இங்கே தான் வந்து சாய்பாபா வந்து இருக்காங்க ஓகேங்களா. இது வந்து வெளியில் வந்துட்டேன், வெளியே வந்துட்டு வெளியில் சுற்றி போகிறதுக்கும் நிறைய இடங்கள்லாம் இருக்குது. வெளியில் நீங்கள் சுற்றினீங்கன்னு வச்சுக்கோங்களா, சாய்பாபாவுடைய திருநீர் நம்ம வந்து எடுக்கலாம். இது பக்கத்தில் தான் வந்து சாய்பாபாவுடைய திருநீர் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து கோயில் ஃபுல்லாகவே நான் சுற்றி வந்துட்டேன். சுற்றி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் வந்துட்டு நான் சாய்பாபா கோயிலை வந்து நான் இப்போ எடுத்துருக்கிறேன் ஓகேங்களா. இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச கோவில். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியான ஒரு இடம் ஓகேங்களா. தியானம் கூட நம்ம பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இன்றைக்கி சாய்பாபாவுடைய தரிசனம் எனக்கு கிடைத்தது. எல்லாருக்குமே நன்றி, வணக்கம்.